திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். இறைவனுடைய ஒவ்வொரு அனுகிரகத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு எத்தனையோ தடைகள் இருக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுறது உண்மை. எத்தனையோ பேருக்கு மனசு கஷ்டங்களில் இருந்துருப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா பொருளாதார ரீதியான சிந்தனைகள், தொழில் ரீதியான சிந்தனை, குடும்பத்தை பற்றி சிந்தனைகள், இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பற்றி சிந்தனைகள் இருக்கும்போது ஒருவேளை எனக்கு நேரம் சரியில்லையோ அப்படிங்கிற யோசனை வரும். நேரம் சரியில்லையா அல்லது அந்த நாளுக்குண்டான விசேஷங்கள் இல்லையா, இது ரெண்டையும் கணக்கெடுத்து பார்க்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த நாள் சரியில்லைன்னா என்னோடய இதே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா நிறையா பேர் பார்த்துருப்போம். ஆனால் இந்த நாள் தான் சரியில்லை, நேற்றைய தினம் நன்னாக இருந்தது, இனி வரக்கூடிய நாள் நன்னாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியும் கூட. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் எப்படி இருக்கும், ஆன்மீக டிப்ஸ் என்ன, அதே சமயத்தில் ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய 13/11/2021 அன்றைக்கி குரு பெயர்ச்சிங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பார்த்தா கோடி நன்மை. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் குரு இல்லாத அந்த காரியத்தில் நடந்து செல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவானுக்குண்டான பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி செய்யக்கூடிய நாள் இந்த நாள். அன்றைக்கி அற்புதமான யாகம், குரு பெயர்ச்சி யாகம் நம்ம பண்ணுறோம். இதில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ். எப்போவுமே கொடுத்தவருக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சுகமே தனி அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நம்ம சொல்கிறோம், ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வளர்த்துட்டுருக்காங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சௌகரிய வசதியெல்லாம் இருக்குது. பையன் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு மாதம் சேலரியை கொண்டு வந்து அம்மாகிட்ட கொடுக்குறான். அம்மாவுக்கு ஒரு சாதாரண ஒரு புடவை வாங்கி கொடுக்குறான். அதே மாதிரி அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்குறான். இரண்டு பேருக்குமே ஒரு பேரானந்தம் பேரானந்தம் பேரானந்தம். உண்மையாகவே பார்த்துட்டாலன்னா அவளுக்கு நிறையா சொத்து இருக்குது, நிறையா வீடு இருக்குது, நிறையா சௌகரியம் இருக்குது, பணம் இருக்குது. ஆனாலும் இந்த குழந்தை கொண்டு வந்த இந்த சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதே போல் தான் இறைவனும். நம்ம இறைவன்கிட்ட நமக்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கான். நம்ம நிறையா திருப்பதிக்கு வேண்டி வைக்கிறத பார்த்துருப்போம். பகவானே எனக்கு இந்த காரியம் ஆச்சுன்னா உனக்கு நான் இந்த காணிக்க போடுறேன், எனக்கு இந்த காரியம் ஆச்சுன்னா உன் இந்த காணிக்க போடுறேன் இப்படின்னு வேண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது பேரானந்தத்தை கொடுக்குது. ஏன்னா கொடுத்தவனுக்கே திருப்பி அதை வந்து நம்ம வந்து காணிக்கையாக செலுத்துறது, அது ஒரு பெரிய நன்றி மரபு அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் நம்ம அதான் பார்க்குறோம். இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது நான் இவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சுவாமிக்குன்னு, அதாவது தெய்வ காரியத்துக்குன்னு இதை போடுறேன், உண்டியலுக்குன்னு இதுக்காக சில காரியங்களை போகிறேன். அந்த உண்டியலுக்கு போடக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்துட்டேன்னா அன்னதானத்துக்கு போகும், இந்த சுவாமிக்காக போகும், கோயில் கட்டுமான பணிக்காக போகும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மும் அதில் நிறைந்திருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்மளால் ஈன்றக்கூடிய அந்த பொருட்கள், அந்த இறைவனுக்காக அர்ப்பணிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷமும் ஆனந்தமும், அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியும் கிடைக்குங்கிறத இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 4/10/2021 ஸ்ரீபுலவ வருஷம் புரட்டாசி மாதம் 18 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சரி, இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு நன்மை உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் கணவன் மனைவி பிரிந்திருந்த விஷயங்கள் ஒற்று சேருவாங்க. குழந்தைக்குன்னு சொல்லும்போது ஒரு காரியத்துக்கு 100 தடவை யோசிச்சு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க. விடாத முயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பயிற்சி, நிறைய ஆரோக்கிய பயிற்சி நம்ம உடலுக்காக நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி படிப்புக்காக நம்ம வந்து நிறையா பயிற்சி எடுத்துக்கணும், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் ஃபஸ்ட்டு மார்க் வரணும், இப்படி பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். தட்டி போன காரியங்களை நீங்கள் செய்து முயற்சி பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க. விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கிட்டு ஐயோ அனாவசியமாக வாங்கிட்டோமே, இது செலவாயிடுதே செலவாயிடுதேன்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. அதே சேமிப்பை பற்றி சிந்தனை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் பழச கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தில் இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறதோட அந்த விஷயத்தில் என்ன இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருக்க காரியங்கள்லாம் தடங்களான காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்கள் வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா என்னப்பா இவ்வளோ செலவாயின்ட்டுருக்கேன், திருப்பி நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோதான் சிக்கனம் பண்ணுறது, இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு யோசிப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகள் வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், ஆனாலும் அது உங்களுக்கு ஸ்மிருதியாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷனாகவே பண வரவை பற்றி தான். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உங்களை பற்றி இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லும்போது மன அப்பப்போ சின்ன சின்ன வேதனையை கொடுக்கும். சரி பார்ப்போம், நம்ம வளர்ச்சியாகவும் இன்னும் நல்லா முன்னேறுவோம் அப்போ தெரியும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வச்சுட்டுருப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவா, விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல யோசனைகள் பூரா உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பழைய பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வாகனம் வாங்கணும்னு தோணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாள் பேசாத இருந்தால் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு மட்டும் இந்த காரியங்கள்லாம் நான் நினச்ச காரியங்கள்லாம் நடந்துட்டு வச்சுக்கோங்க, என் லைஃப்பில் ரொம்ப நிம்மதியாக இருந்துருப்போம். ஒரே ஒரு விஷயந்தான், இதை நான் முடிச்சுட்டேன்னா அப்படின்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி திருமணத்தை சொல்லுவீங்க, அதே மாதிரி படிப்பை சொல்லுவீங்க, அதே மாதிரி வேலையை சொல்லுவீங்க, பணத்தை சொல்லுவீங்க, சொத்தை சொல்லுவீங்க, வீடை சொல்லுவீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை இன்றைக்கி பேசுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, யதார்த்தமான கவலைகள் இருந்துருக்கும். அந்த கவலைகள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது சொந்த பந்தங்களை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவளை பற்றி சிந்தனைகள் இருக்கும், காலை வேலைகள் மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய முழுமையான வேலையில் ஆக்கிரமிப்பு இருக்கும்போது அதில் மறந்துடுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். யார்ட்டியா பணத்தை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. ஆஃபீஸில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை வீட்லையும் வீட்டில் இருக்கக்கூடிய வெளியிலையும் காண்பிக்கிற அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கும். அஸ்ட்ராலஜி சம்மந்தமான ஈடுபாடு, அதே மாதிரி சொந்த பந்தங்களை சம்மந்தமான சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுறது, யாருக்காவது ஏதோ உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம், புதுசாக ஏதாவது மியூசிக் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், இது ஏதாவது நம்ம புதுசாக பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதற்குண்டான பயிற்சிகளை பற்றி விசாரிப்பீங்க, சேருவீங்க. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு, ஆனால் அதே சமயத்தில் செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4, நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இது முடியல முடியல முடியலன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த காரியத்தை பூரா தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா 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 எல்லோரும் இவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் என்ன இவ்வளோ டெட் ஸ்லோவாக இருந்துருக்கா பல யோசனைகள் மனசுக்குள்ளே பாருங்கள். நம்ம கையில் வந்து நிறையா வெயிட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடு குறைஞ்சிரும். நம்ம மனசில் நிறையா வெயிட் வச்சுருந்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மனசில் போடும்பொழுது அந்த கவலைகள் மனசில் தாக்கும். அது ஃபேமிலியை பற்றியாக இருக்கும், வேலையை பற்றியாக இருந்துகிட்ருக்கும், படிப்பை பற்றியாக இருந்துகிட்ருக்கும், அதுமாதிரி நண்பர்களை பற்றியாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் சிந்தனைகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். டாக்டராக இருந்துகிட்ருக்கிறவங்க இன்றைக்கி கிளினிக் வச்சுருக்க பெரிய ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, முயற்சிக்கு பெரிய பலன்கள் உண்டு, விடாமுயற்சிக்கு வெற்றியும் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிந்த வரைக்கும் ஏதேனும் பொருட்கள் வாங்குறது, பொருட்கள் சேமிக்கிறத பற்றி எதிர்காலத்தில் வாங்குறதை பற்றி இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக, வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் இருந்து
பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதே மாதிரி வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் சம்பந்தமாக வீடு சம்பந்தமாக அதே சமயத்தில் எனக்கு எல்லோரும் எதிரிகளாக இருந்துருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா அவள் அவங்கள விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, முயற்சிகளுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது யதார்த்தமாக யோசித்து சில காரியத்தை நீங்கள் பண்ணுவீங்க. அதுமாதிரி ரொம்ப 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 டெடிக்கேஷனாக ஒரு ஒர்க் பண்ணும்போது அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய உழைப்பு கேட்ட ஊதியம் உண்டுன்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் உண்மை. நீங்கள் உழைப்பு கேட்ட ஊதியங்கள் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாலும் சரி, அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருந்துருக்கவும் சரி, ஒருவேளை விட்டு போன வேலை திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா தந்தையாரை பற்றி பேசுகிறது, அப்பா செய்த தொழில் நம்மளும் செய்து பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மாரராசி என்பர்களே, பக்தி நிறைய விஷயங்களில் ஒரு காரியங்கள் ஆகும்போது இறைவனுடைய அனுகிரகம் தான், நம்மளால் எதுவுமே கிடையாது, அவனருளாலே அவந்தால் வணங்கிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அதனால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது, சில நேரம் கோபத்தை கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் எதனால் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ பக்தி என்றைக்குமே துணை நிற்கும். முடிஞ்ச வரைக்கும் ராமநாமத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய, யாராவது உங்களை பற்றி பேசினா ஏதாவது சண்டை கண்ட வந்து சின்ன சின்ன விஷயங்களில் யாராவது கோவிச்சுருந்தா அப்போவே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி பேசுகிறது, அதே மாதிரி தோட்டம், அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உரையாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ராமநாமம் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, தெளிவான சிந்தனைகள் ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முயற்சிகளுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில சில காரியங்கள் சில தடங்கல்கள் அப்பப்போ இருந்துருக்கும், ஆனாலும் நீங்கள் முயற்சி பண்ணி அதை ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மற்றபடி சதயம் புரட்டாத நட்சத்திரக்காளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி பேசுவீங்க, புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து சார் பரவாயில்ல நம்மளே இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்கோமே, நம்மளுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுத்துருக்கேன்னு இறைவனை பார்த்து நன்றியே சொல்லுவீங்க. இந்த தினத்தில் கும்பராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள் ரொம்ப 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 யோசித்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. தெய்வ அனுகிரகம் தான் இந்த காரியம் நடந்தது, இறைவனுடைய அனுகூல்யம் இல்லாமல் இந்த காரியம் நடக்காது. இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் எல்லா விஷயங்களும் ஜெயிச்சது. இப்படி பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு சில காரியத்தை பற்றி சிந்திப்பீங்க. ஆனாலும் சில நேரங்களில் யாராவது உங்கள்கிட்ட கோச்சுட்டா ரொம்ப பிரியமானவா ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதுமாரி வண்டி வாகனங்களில் வேகமாக போகும்போது யாராவது உங்களை பேசிட்டா இல்லை நீங்கள் யாராவது பேசும்போது அவாட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு வம்புக்காக போய் நின்று அதை பேசிக்கிறதே அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே சமயம் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும், சரியான நேரத்தில் ஆரோக்கியத்தை பார்க்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு திறவுகோள்னு சொல்லலாம். ஆக மீனராசி என்பர்கள் நிறைய தாட்ஸ் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை பற்றிய சிந்தனைகள் மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகுங்கிற எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிறப்பு வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தி தேவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சர்வ துக்கங்களையும் தீர்க்கக்கூடிய அதிகார நந்தி அப்படின்னு சொல்லலாம். அதிகார நந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய அற்புதமான வாகனங்களில் நந்தி பகவான் ஒன்று. பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொல்லுவார். எவர் ஒருவர் சிவர் பக்தரை வந்து மனசார வேண்டிக்கிறோ மனசார அவங்களுக்கு எல்லா காரியங்களும் சிவபெருமானுக்கே பண்ணுற மாதிரி. ஆமாம், சிவனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தர்களை நோக்கி வணங்குறாராம். அவ்வளோ பெரிய சிறப்புத்தன்மைகள் என்பது உண்டு. அடியார்களை நோக்கி சிவபெருமான் வணங்குறாராம். சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமை ஜாஸ்தி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவத்தின் நிலை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் எம்பெருமானை பற்றி நிறையா விளக்கி சொல்லியிருக்கு. இன்றைக்கி அதிகார நந்தி பெருமானதை பற்றி தான் பேச போகிறோம். சிலதா அப்படிங்கிற முனிவருடைய தபஸ் வேண்டுதல், அந்த வேண்டுதலுக்கு அந்த யாகத்திற்கு சிவபெருமான் அடிபணிந்து த
தனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் வரம் வேணும் அப்படின்னு வேண்டுறா. அதுலேருந்து தோன்றினவர் தான் நந்தி அப்படின்னு சொல்லுவான். அப்போ நந்தி பகவான் யாகத்திலிருந்து தோன்றினார். அவர் வரம்பொழுதே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அணிகலங்களுடைய உடம்பில் பார்த்துட்டேல்னா வைரம் இந்த மாதிரி அணிகலங்களோட அவர் வந்து வந்தாராம். அப்படி வந்த அவர் வந்து சதாகாலம் யாகத்திலையும் தபஸிலிருந்தும் வந்தங்காட்டி சதாகாலம் அவரும் சிவபெருமானுடைய ஸ்மரணையை தன் மூச்சாக கொண்டிருக்கார். அதனால்தான் ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா இன்னும் நர்மதா நதிக்கரில் நந்திகேஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நந்தி எம்பெருமான் சிவபெருமானுடைய அதிகார அந்த நிலையில் இருக்கக்கூடியவர். ஆமாம், அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரை அனுமதி பெற்று தலைமை காவலராக இருக்கக்கூடியவர். அவருடைய அனுமதி பெற்று தான் நம்ம வந்து உள்ளேயே போக முடியுமா. அந்தளவுக்கு சதாகாலம் சிவஸ்மரணை பண்ணியிருக்கோம். எப்போவுமே நாரதர் எப்போவுமே நாராயணா நாராயணாங்கிற நாமத்தை எப்படி சொல்கிறாரோ அதே போன்று நந்தி எம்பெருமான் சதாகாலம் தன்னுடைய மூச்சில் கூட சிவபெருமானை வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு சமயம் மகாவிஷ்ணு கருட வாகனத்தோடு சிவபெருமானை பார்க்க வர்றார். அப்படி பார்க்க வரும்பொழுது சிவபெருமானுடைய தன்னுடைய பேச்சினாலையும் தன்னுடைய சில விஷயத்தினாலையும் அப்படியே கேட்டுட்டு மகாவிஷ்ணு உட்கார்ந்துட்டாராம். இதை கொஞ்சம் சற்று லேட்டாக வரக்கூடிய இந்த கருட பகவான் சட்டுன்னு நந்தி பகவான்கிட்ட அனுமதி இல்லாமல் உள்ளே போகிறார். விஷ்ணு வந்து அனுமதியோடு போகிறார், கருடர் அனுமதி இல்லாமல் உள்ளே போகிறார். அப்போ அனுமதி மறுக்கப்படுகிறது யாருக்கு? கருடருக்கு. அப்படி கருடருக்கு மறுக்கப்படும் பொழுது கருடர் இவரை பார்த்து முறைக்கிறார், பார்க்கலாமா அப்படிங்கிறார். உடனே இவர் பார்த்தாராம், சிவபெருமானுடைய நாமத்தை நினைத்து கொண்டு தன் மூச்சுக்காற்றை பலமாக விட்டாராம். அதில் நிலை குலைந்து போயிட்டாராம் கருட பகவான். அப்பேற்பட்ட சக்தி என்பது நந்தி எம்பெருமானுக்கு உண்டு. அதனால தான் நந்தியினுடைய காதில் வந்து நம்ம வலது காதில் வந்து சொல்லும்போது அந்த மூச்சுக்காற்றின் வழியாக இறைவனுடைய இடத்திற்கு அந்த வேண்டுதல் போய் சேர்ந்து விடுமா. அப்பேற்பட்ட ஒரு சக்தி என்பது நந்தி எம்பெருமான்ட்ட இருக்குது. எம்பெருமான் நந்தி எம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளிலும் தாண்டவமாடுகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நடராஜர் கூத்தாடக்கூடிய அந்த அற்புதமான நிலை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் நந்தி எம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருப்பாராம். அந்த எம்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளணும், சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ளணும், சிவபெருமானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளணும். எப்போ நீங்கள் பிரதோஷமாகட்டும் திங்கக்கிழமையாகட்டும் பரமேஸ்வரரை வேண்டாரோ அவருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த நந்தி எம்பெருமான்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி, நந்தி தேவர்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி அவர்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்து கொண்டு அதுக்கப்புறம் பரமேஸ்வரரை வணங்கும் பொழுது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாருக்கும் வேண்டுதல் என்பது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிர படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக நந்தி எம்பெருமானை எவரொருவர் வேண்டாரோ எவரொருவர் பிரார்த்தனை செய்கிறாரோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புராதான நூல்கள்னு சொல்லக்கூடிய பல நூல்களில் நந்தி எம்பெருமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த நந்தி சம்பிரதாயம் அப்படிங்கிறது ஆலயங்களில் கடைபிடிக்கக்கூடியது, ஆகமங்களில் கடைபிடிக்கக்கூடியது. எந்தெந்த சுவாமிக்கு வாகனம் இருக்கோ அந்த வாகனத்துக்கு சிறம்புண்டு, அதே போன்று நந்தி எம்பெருமான் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய சதா காலம் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு தன் மூச்சாகவே எம்பெருமானை எடுத்துக்கொண்ட அற்புதமானவர் நந்தி தேவர். நந்தி தேவர் மூலமாக பல விஷயங்கள் சிவபெருமானுடைய பல அருமையான யோக கலைகளும் பல்வேறு கலைகளும் பல ரிஷிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் அவரும் ஒரு பரம ரிஷியாக இருக்கக்கூடியவர்னு சொல்லி நந்தி எம்பெருமானை வீட்டில் பிரார்த்தனை பண்ணுங்கோ. சிவபெருமான் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தேல் அப்படின்னு சொன்னால் சிவலிங்கம் வீட்டில் வச்சுருந்தா நந்தி வச்சுண்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கோ, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தோடு ரொம்ப பயனுள்ளதான சில தகவல் பார்த்தோம். வரக்கூடிய 13/11/2021 குரு பெயர்ச்சி மகாயாகம் நடக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் தொழில் வெற்றி திருமணம் குழந்தை போன்ற பல்வேறு விஷயங்களில் ஜாதகத்தில் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குருவுடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக யாரெல்லாம் வேண்டுதல் வைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த யாகங்களில் பங்கு பெற்றுக்கொள்ளலாம். பங்கு பெற்றலான்னா இது வந்து ஆன்லைனில் நீங்கள் நேரடியாக இதை வந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தே இதை பார்க்க முடியும். அதே மாதிரி இதில் நானும் என்னுடைய பேரை கொடுக்கணும்னு நினைக்கவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.